ஹசாரே உண்ணாவிரதம் மூன்றாவது நாளை எட்டியுள்ள நிலையில் லோக்பால் மசோதாவை வெள்ளியன்று ராஜ்யசபாவில் தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது ஊழலை ஒழிக்கும் லோக்பால் மசோதாவை பார்லிமெண்ட்ரி நடப்பு குளிர்கால கூட்டத் தொடரில் நிறைவேற்ற வலியுறுத்தி மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள தனது கிராமமான ரலேகான் சித்தியில் காந்தியவாதி அண்ணா ஹசாரே கடந்த மூன்று நாட்களாக காலவரையற்ற உண்ணாவிரதம் இருந்து வருகிறார் இதன் காரணமாக லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசுக்கு பல தரப்பிலிருந்தும் நெருக்கடிகள் அதிகரித்துள்ளன இதுகுறித்து வியாழனன்று கருத்து தெரிவித்த பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் கமல்நாத் லோக்பால் மசோதாவை நிறைவேற்றுவதற்கு முன் ரிமை அளித்து செயல்பவோம் என்றார் ராஜ்யசபாவில் வெள்ளி என்று மசோதாவை எடுத்துக் கொள்ளவிருப்பதாகவும் கமல்நாத் கூறினார் டிசம்பர் இருபதாம் தேதி வரை நடக்கவுள்ள தொடரின் நாட்களை குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் லோக்பால் மசோதாவை முடக்க அரசு முயற்சிப்பதாகவும் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் குற்றம் சாட்டியிருப்பது குறித்த கேள்விக்கு தொடரின் நாட்களை குறைக்கும் திட்டம் எதுவும் அரசுக்கு இப்போதைக்கு இல்லை என்று கமல்நாத் பதிலளித்தார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்ட லோக்பால் மசோதா கடந்த இரண்டு ஆண்டுகளாக ராஜ்யசபாவில் முடங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது So.